ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எம்எஸ் ஸ்கொயர் டியூப்பில் பாலிகார்பனேட் ஷீட்டில், அதாவது ஸ்லைடிங் விண்டோ பண்ண போகிறோம். எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. பொதுவாகவே ஸ்லைடிங் விண்டோ வந்து அலுமினியம் அல்லது யூபிவிசியில் பண்ணுவாங்க. இந்த முறை நாம் என்ன பண்ண போகிறோன்னா, எம்எஸ் டியூப்பில், அதாவது இரும்பில் நாம் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் டியூப்பில் எப்படி செய்ய முடியும்? அதுவும் கிளாஸ் கிடையாதுங்க, பாலிகார்பனேட் ஷீட் மூலமாக செய்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த பாலிகார்பனேட் ஷீட்டில் செய்யும்போது இது கல்பட்டு புரோக்கன் ஆகாது. அதே போல் எவ்வளோ பெரிய விண்ட்ஃபோர்ஸ் இருந்தாலும் இது தாங்கும். இது ஏன் இந்த இடத்துல பண்ணுறோம் தெரியுங்களா? இது அதிகமான காற்று வந்து படக்கூடியதான இடமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் இதை பாலிகார்பனேட் ஷீட்டில் செய்கிறோம். அதுவும் இல்லாமல் எம்எஸ் ஸ்கொயர் டியூப்பில் போட்டிருக்கோம். எதுக்காகனா, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல லைஃப் ஸ்பானாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம பெயிண்டிங் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் போதும். அதே போல் நாம் இப்போ பண்ணுற யூபிவிசி அல்லது அலுமினியம், இவைகள் இரண்டுக்கும் இது விலை குறைவாக தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோவிலே நீங்கள் செய்முறையை பார்த்தீங்க. இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் இப்போ பார்க்கலாம். வாங்க. இது ரன்னிங்காக ரயில் வீல் வச்சு செட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது டைட்டாக தான் இருக்கும். திரும்ப போக போக நம்ம பயன்படுத்தும் போது இது ஃப்ரீயாக மாறிடும். இதுக்காக ஸ்டாப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ மூலமா இந்த சிறிய முயற்சியை ரொம்ப சுலபமாக உங்களுக்கு காட்டியாச்சு. ஆனால் இன்னும் அதிக முயற்சிகள் எடுத்து பாலிகார்பனேட்டில் வேறு என்னென்ன செய்ய முடியும் நிச்சயமாக நாங்கள் காட்ட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.